Hi, welcome to Educate DK channel. I'm DK. Anna University online counselling la general counselling kana process vandu start irukkra student ku vandha process start aagudhu. Adhe mari round 1, round 2, round 3, round 4. So 4 category nadatha poranga. Idhila counselling apply pannada student ku vandha supplementary counselling panna poranga. So idhella vandha 1 by 1 step poiittu irukku. Adhila nama or college eppadi select pannalam, enna enna criteria follow pannanum, evlo choices vandu nama podanum, nama college select pannumbodhu enna enna parameters irukana appingiradha nama already thani thani video va kuduthundom. Ipo adha patti alaga explain pannirukku nammude career consultant Dr. பண்டியன் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஆல்ரெடி சார் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய ஸ்கோப் என்ன இருக்கு, அதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான ஆட் கார்டு கொடுத்துருக்குறேன், நீங்க பாருங்க. அது போக ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன, என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகலாம் அப்படிங்கிற வீடியோவும் அவர் பேசியிருந்தாங்க. அந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஆட் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலையுமே கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகிற ஸ்டூடெண்ட், செகண்ட் ரவுண்ட் போகிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு காலேஜ் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 4 வருஷம் படிக்க போகிறது நீங்கள் தான். ஸோ ஒரு லைஃபை நீங்கள் ஒரு கெரியரை வந்து நீங்கள் தான் அழகாக சூஸ் பண்ணணும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ. வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்மளோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்இஏ 2020 கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் லிஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ஸ்கோப்பு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோட ஸ்கோப்பு, காலேஜ் செலெக்ஷனை பற்றிலாம் தெளிவாக சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம கவுன்சிலிங்கோட கிளைமேக்ஸ் நம்ம வந்துட்டோம். இப்போ டிஎன்இஏ 2020 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜென்ரல் கவுன்சிலிங் அக்டோபர் 8 ஸ்டார்ட் பண்ணுறதா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 8லேருந்து அக்டோபர் 27 முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து ரேங்க் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரேங்கை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்டு எவ்வளவு, அதுக்கு அதை பேஸ் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீஸ் பெய்டு அப்ளிகேஷனில் வந்து எவ்வளோ பேர் கம்ப்ளீட்டாக ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க, இதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரேண்டம் நம்பரை பேஸ் பண்ணி கவர்மெண்ட்டில் ரேங்க் போட்டிருக்காங்க டிஎன்இஏல. இந்த ரேங்க்குங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து ஓவரால் ரேங்க்கு, இன்னொன்று வந்து கம்யூனிட்டி ரேங்க்கு. ஸோ இந்த ஓவரால் ரேங்க்குங்கிறது மொத்தமாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு 110,873 அப்ளிகேஷன் வந்து த்ரூ ஆகிருக்கு. இந்த 110,873 உங்கள் மார்க் அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஓவரால் ரேங்க் கொடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்து கம்யூனிட்டி ரேங்க்னு போடுவாங்க. இந்த கம்யூனிட்டி ரேங்க் எப்படி இருக்குன்னா, இப்போ பிசியில் வந்து டோட்டலாக இந்த 110,800 அப்ளிகேஷனில் எவ்வளோ பேர் பிசி அப்படின்னு பார்த்து அந்த அப்ளிகேஷனை தனியாக எடுத்து அதுக்கு வந்து அதில் இருக்கிற ஹையஸ்ட்டு மார்க்கிலேருந்து லோயஸ்ட் மார்க் வரைக்கும் ரேங்க் போட்டுட்டு வருவாங்க. ஸோ ரெண்டு ரேங்க் இருக்கும், ஒன்று வந்து ஓவரால் ரேங்க், இன்னொன்று வந்து கம்யூனிட்டி ரேங்க். ஸோ நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் எந்த காலேஜில் சீட்டு கிடைச்சதோ இப்போ அந்த காலேஜில் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு கம்யூனிட்டி ரேங்க்கை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஏன்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஒரு காலேஜில் ஃபஸ்ட்டு நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஓப்பன் காம்படிஷனில் தான் சீட்டு குறையும். ஓப்பன் காம்படிஷனில் சீட்டு கம்ப்ளீட்டாக 0 ஆனதுக்கு அப்புறம் தான் கம்யூனிட்டி சீட்ஸ் மூவ் ஆகும். அதனால் இப்போ வந்து ஒருத்தர் 180 கட் ஆஃப் வச்சுருக்கிறாரு, இல்லை 190 கட் ஆஃப் வச்சுருக்கிறாங்க, அவங்க ஒரு காலேஜில் சீட்டு எடுக்கிறாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் காம்படிஷனில் தான் சீட்டு குறையும். ஓப்பன் காம்படிஷனில் சீட்டு குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் கம்யூனிட்டி கோட்டாவில் வந்து சீட்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கம்யூனிட்டி ரேங்க்கை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த ரேங்கிங் இதை வச்சு மட்டும் நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னை பொறுத்த வரைக்கும் டிஎன்இஏ இந்த 2020 கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு கோர்ஸ் சூஸ் பண்ணுறதை விட நான் சொல்கிற அட்வைஸ் வந்து காலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் கோர்ஸ். நீங்கள் நல்ல காலேஜை சூஸ் பண்ணி அந்த காலேஜில் ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறதா இருக்கணும். வெறுமனே கோர்ஸில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்காமல் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ இந்த காலேஜ் செலெக்ஷன் அப்போ நம்ம எப்படி சார் காலேஜை சூஸ் பண்ணுறது? நான் ஏற்கனவே சொன்னதான், நேக் அக்ரிடேஷன், என்பிஏ அக்ரிடேஷன், என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்கிற காலேஜஸை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அதில் இருக்கிற கோர்ஸஸ் சூஸ் பண்ணுங்கள். உதாரணமாக இப்போ நான் ரேங்க் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணேன் சார், இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு வந்து என்ஐஆர்எஃப் 2020 நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் 2020 இருக்கிற காலேஜஸ் லிஸ்ட்டை பாருங்கள். தமிழ்நாட்டில் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்குது.
என்ஏஆர் ஆஃப் 2019 எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ கண்டினியூஸாக ஒரு 3 வருஷத்தோட என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் எடுத்துகிட்டு எந்த காலேஜெலாம் கண்டினியூஸாக 3 வருஷம் இந்த என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங்கில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். அந்த காலேஜோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன, ப்ரீவியஸ் இயர் எந்த ரேங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பிரான்ச் வைஸ் கட் ஆஃபை செலக்ட் பண்ணுங்கள். அந்த பிரான்ச் வைஸ் கட் ஆஃபோட உங்கள் கட் ஆஃபை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ காலேஜ் சூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸு கன்சிஸ்டண்ட்டாக லாஸ்ட்டு 3 இயர்ஸ் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்கிறத என்ஏஆர்எஃப் வெப்சைட்டில் போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜை சூஸ் பண்ணுங்கள். அந்த காலேஜில் இருக்கிற கோர்ஸை 1 by 1 ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணலாம். சரி, இந்த சாய்ஸ் லிஸ்ட்டு போடுறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து அக்டோபர் 8 ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அக்டோபர் 8 உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட்டு போடுறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வரீங்க, அந்த ஃபஸ்ட் லாட்டில் வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டு போடும்போது பசங்க வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு பையன் வந்து 1000 சாய்ஸ் கூட கொடுக்கலாம். அதனால் நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டு நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டு போடும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுங்க. ஒரே காலேஜில் 3 கோர்ஸ் 4 கோர்ஸ் கொடுக்கலாம், ஒரே காலேஜும் இல்லை. அதே மாதிரி நம்பர் ஆஃப் காலேஜஸ் அதிகப்படுத்துங்க, நம்பர் ஆஃப் கோர்சஸ் அதிகப்படுத்துங்க. மேக்ஸிமம் சாய்ஸஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சப்போஸ் நான் மினிமமாக 10 சாய்ஸ் கொடுத்துருக்கேன் சார், இந்த 10 சாய்ஸில் ஏதாவது ஒன்று எனக்கு அலாட் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வெறும் 10 சாய்ஸோ 20 சாய்ஸ் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் கேட்ட காலேஜ் கேட்ட கோர்ஸு அதில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிற மாதிரி வந்துடுவீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டு போனீங்கன்னா உங்களோட சீனியாரிட்டி போயிடும். ஸோ அதனால் நண்பர்களே, நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் போடும்போது கிவ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ், ட்ரை டு கிவ் 200 or 300 சாய்ஸஸ். அதுதான் உங்களுக்கு நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு மெயினாக வச்சுங்க. எந்த காலேஜை சூஸ் பண்ணாலும் என்ன கோர்ஸை சூஸ் பண்ணாலும் அதோட ஸ்கோப் எப்படி இருக்கும், அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அதோட அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த கோர்ஸை சூஸ் பண்ணணும். அதேமாதிரி ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணும்போது இன்றைக்கி அதில் இருக்கிற வேலை வாய்ப்பை பார்க்காம அடுத்த 5 வருஷம் கழித்து என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு அந்த துறையில் காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அது மூலமா நீங்கள் டெசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்த உடனே நீங்கள் வந்து ஆட் பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து 3 நாள் டைம் கொடுப்பாங்க. இப்போ உதாரணமாக 8ஆம் தேதி நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேமெண்ட் இனிஷியேட் பண்ணணும். அது வந்து இப்போ பிசி எம்பிசி ஓசி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5000 பே பண்ணுற மாதிரி இருக்கும், எஸ்சி எஸ்டினா 1000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேமெண்ட் முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட்டுக்கு ஓப்பன் ஆகும். சாய்ஸ் லிஸ்ட் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணாதீங்க, 3 நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்னென்ன காலேஜ் இருக்குங்கிறத ஒரு ரஃப் ஷீட் எடுத்து 1 by 1 காலேஜ் கோடு காலேஜ் பிரான்ச் நேமு காலேஜ் நேமு இது எல்லாமே ரஃப் ஷீட்டில் எழுதிடுங்க. எழுதிட்டு அப்புறம் காலேஜை 1 by 1 ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு காலேஜ் கோர்ஸு காலேஜ் கோடு ரொம்ப முக்கியம். ஒரு கோர்ஸை ஒரு காலேஜை சூஸ் பண்ணும்போது ஒரே காலேஜ் மாதிரி 2-3 காலேஜ் பேர் இருக்கும். அதனால் பெட்டர் நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணாலும் காலேஜ் கோடை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரே அப்போ தான் உங்களுக்கான கன்ஃபியூஷன் எல்லாம் போகும். காலேஜ் கோடு காலேஜ் நேம் பிரான்ச் நேம் இதை மூணையும் ஒரு ரஃப் ஷீட்டில் எழுதிட்டு திரும்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ப்ரையாரிட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் ரஃப் வந்து நீங்கள் ஃபேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் டே வந்து உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை போயிட்டு அதில் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. சாய்ஸ் லிஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு 3rd டே ஈவினிங் 5 o'clockல வந்து அது வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணும் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அது சப்மிட் ஆகிடும். நான் 3rd டே ஈவினிங் 4:30 தான் சப்மிட் பண்ணோம் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிங்கன்னா 4 மணி நேரம் முன்னாடி இல்லை ஒரு 5 மணி நேரம் முன்னாடி கூட சாய்ஸ் லிஸ்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. சாய்ஸ் லிஸ்ட்டை ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து 10-day அலாட்மெண்ட் வரும். இந்த 10-day அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் போட்ட காலேஜே உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யூஆர் ஹாப்பி அப்படின்னா யூ கேன் ப்ரொசீட். இல்லை சார், நான் சாய்ஸ் லிஸ்ட் போட்டதில் எனக்கு 20வது சாய்ஸ் தான் வந்து அலாட் ஆகிருக்கு. அப்போ உங்களுக்கு அதில் லிஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னங்கன்னா நான் அந்த 20வது சாய்ஸ் இது கொடுத்த ஆஃபரை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லும், அதை அப்படியே அக்ரி பண்ணி நீங்கள் ஆஃபர் எடுத்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை இல்லை சார் நான் 20வது ஆஃபரை எடுத்துக்கிறேன், இருந்தாலும் லுக் அப்வோர்ட் ஆப்ஷன் பார்க்குறேன், இல்லை 1லேருந்து 19 இருக்கிற காலேஜில் வேறு கோர்ஸ் இருந்து இதே கோர்ஸ் வேறு காலேஜ் இந்த 19 ஃபஸ்ட்டு இருக்கிற 19 காலேஜில் இருந்துன்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஐ லுக் அப்வோர்ட் ஆப்ஷன்,
ஐ அக்செப்ட் பட் ஐ லுக் அப்வர்ட் ஆப்ஷன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த அப்வர்ட் ஆப்ஷனில் ஏதாவது கேன்சல் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு அலாட் ஆகும். இது நார்மலாக பத்தில் ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ தான் வரும். அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், சில பேர் வந்து நான் இந்த 20th சான்ஸே வேணாம், நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் போகிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம். ஒரு சில பேர் வந்து நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜ் அந்த கோர்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைன்னா ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கங்க. இல்லை லுக் அப்வர்ட் ஆப்ஷன் பாருங்கள். இந்த லுக் அப்வர்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு அலாட் ஆச்சுன்னா பெட்டர். ஆனால் அதில் நல்லா பார்த்துங்க, ஒன்றுலேருந்து 19 காலேஜில் 5th காலேஜ் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு 7th காலேஜ் அலாட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வேணான்னு சொல்ல முடியாது. எந்த லுக் அப்வர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அந்த அலாட்மெண்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அதனால் நீங்கள் அப்வர்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து கரெக்டாக பண்ணணும். ஸோ அதனால் சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பதட்டம் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோடு கன்சல்ட் பண்ணி டிசைட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுங்கள். ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமே உங்களுக்கான எதிர்காலம் நல்ல வசந்த காலமாக அமைகிறதுக்காக இந்த கவுன்சிலிங் கவர்மெண்ட்டும் டிஎன்இஏவும் ரொம்ப சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல பொறியாளராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த வீடியோ மேலே சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் வரும்போது ஃபஸ்ட் ரவுண்டோட கவுன்சிலிங் சாய்ஸ் போடும்போது அதுக்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். நன்றி, வணக்கம்.